مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم محمد سيد الكونين وثقلين والفريقين من عربي ومن عجمي مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم هو الحبيب الذي ترجى شفاعته لكل هول من الأهوال مقتحم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك الحمد لله الذي فضل بني آدم بالعلم والعمل على جميع العالم والصلاة والسلام على سيدنا من أرسله الله لإرشاد العباد وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين أما بعد وبه قال حدثنا آدم بن أبي إياس قال حدثنا شعبة عن الأعمش رضي الله تعالى عنه قال سمعت ذكوان يحدث عن أبي سعيد الخدري رضي الله تعالى عنه قال قال النبي صلى الله عليه وسلم لا تسبوا أصحابي فلو أن أحدكم أنفق مثل أحد ذهبا ما بلغ مد أحدهم ولا نصيبه صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் சர்வலோக ரட்சகன் அல்லாஹு தஆலாவுக்கே உரித்தாக அல்ஹம்துலில்லாஹ் ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் சத்குணசீலர் சன்மார்க்க போதகர் சத்திய திருத்தூதர் ஷஃபீஉல் முஸ்லிமீன் சர்தார் துஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்கள் சொன்ன மொழியை நடந்த வழியை பின்பற்றி வாழ்ந்து உயிரிய நிலையடைந்த உத்தம சஹாபாக்கள் தாபியாயின்கள் தபாஉத் தாபியாயின்கள் வலிமார்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக. சங்கைக்குரிய இம்மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய சங்கைக்குரிய உஸ்தாத் அவர்களே மற்றும் கண்ணியமான இந்த சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல் ஜாமியாத்து ரப்பானியா மாணவ மலர்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் புனித சஹீஹுல் புகாரி 14வது இரவிலே வீற்றிருக்கிறோம். சென்ற இரவுகளில் சங்கைக்குரிய உலமா பெருமக்களால் உங்களுக்கு நல்ல பல கருத்துகள் சொல்லப்பட்டன. அதே போன்று இன்று நாமும் சில கருத்துக்களை உங்களுக்கு சொல்லலாம் என முன்வந்திருக்கிறோம். இன்றைய ஜுசுவிலே கண்வன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மொஜிசத்துக்கள் அற்புதங்கள் பற்றியும் கண்வன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களினுடைய சிறப்புகள் பற்றியும் இன்றைய ஜுசுவிலே வந்தது. அருள்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களுடைய சஹாபாக்களை பற்றி சஹாபாக்களுடைய சிறப்புகளை பற்றி மிக அழகாக சொல்லியிருக்கிறார்கள். ஒருமுறை அருள்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், அஸ்ஹாபி கன்னுஜூம் அஸ்ஹாபி கன்னுஜூமி பி ஐயிஹிம் இக்ததைத்தும் இஹ்ததைத்தும் ஸதக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களை பற்றி சொல்லுகிறார்கள், அஸ்ஹாபி கன்னுஜூமி என்னுடைய தோழர்கள் என்னுடைய சஹாபாக்கள் வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை போன்றவர்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நட்சத்திரத்திற்கு ஒப்பிட்டு தன்னுடைய சஹாபாக்களை சொல்லுகிறார்கள். அஸ்ஹாபி கன்னுஜூம், என்னுடைய சஹாபாக்கள் வானத்தில் இருக்கின்ற நட்சத்திரத்தினை போன்றவர்கள். பி ஐயிஹி மிக்தடைத்தும், அவர்களில் நீங்கள் எவரை பின்பற்றினாலும், என்னுடைய சஹாபாக்களில் நீங்கள் எவரை பின்பற்றினாலும், இஹ்தடைத்தும், நீங்கள் நேர்வழி பெற்று விட்டீர்கள் என கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு வரியிலே தன்னுடைய சஹாபாக்களை பற்றி சொல்லி முடித்து விட்டார்கள் அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னும் ஒரு இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய சஹாபாக்களை நீங்கள் திட்டாதீர்கள், ஏசாதீர்கள் என்னுடைய சஹாபாக்களை. ஃபலவ் அன்ன அஹதக்கும் அம்ஃபக மிஸ்ல உஹுதின் ஜஹபன், நீங்கள் அல்லாஹு தஆலாவினுடைய பாதையிலே உஹது மலை அளவு தங்கத்தை செலவழித்திருந்தாலும் சரியே, மா பலக முத்த அஹதிஹிம் வலா நசீபா, அவர்கள் செலவு செய்த முத்து என்றால் அந்த காலத்திலிருந்து ஒரு அளவு, அந்த அளவை கூட, அதில் அரைவாசியை கூட நீங்கள் அடைய மாட்டீர்கள். அப்படியான என்னுடைய சஹாபாக்களை நீங்கள் ஏசாதீர்கள் என கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எப்படிப்பட்ட சிறப்பு சஹாபாக்கள், அல்லாஹு தஆலா அவர்களை சிறப்புப்படுத்தியிருக்கிறான். நாங்கள் அருள்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களை நாங்கள் சிறப்புப்படுத்த வேண்டும், அவர்களை நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்கள் மீது நாங்கள் அன்பு வைக்க வேண்டும். இன்று அவர்கள் இஸ்லாத்திற்காக உயிர் துறக்கவில்லை என்றால் நாங்கள் எல்லாம் முஸ்லீம்களாக இருந்திருக்க முடியாது. சுபஹானல்லாஹ். அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களை அழைத்து, பத்ர் யுத்தத்திற்காக தன்னுடைய சஹாபாக்களை அழைத்து ஆலோசனை செய்கிறார்கள். தோழர்களே, நாங்கள் யுத்தம் செய்ய வேண்டும், எதிரிடைய நெருக்கடிகள் எங்களுக்கு கூடிவிட்டன என்று சொன்ன பொழுது அருமை சஹாபாக்கள் என்ன பதில் தெரியுமா கூறினார்கள், மூசா நபியினுடைய உம்மத்து சொன்னது போல் நாங்கள் உங்களுக்கு சொல்ல மாட்டோம் நாயகமே, மூசா நபியினுடைய உம்மத்து அவர்களுக்கு செய்தது போல் நாங்கள் உங்களுக்கு செய்ய மாட்டோம் நாயகமேன சஹாபாக்கள் கூறினார்கள். மூசா நபியினுடைய உம்மத்து என்ன செய்தார்கள், நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் ஃபிரௌனுக்கு எதிராக யுத்தம் செய்வோம் வாருங்கள் என்று அவருடைய சமுதாயத்தை அழைத்த போது அந்த சமுதாயம் சொன்னது, நீங்களும் உங்களுடைய அல்லாஹ்வும் போய் யுத்தம் செய்யுங்கள், நீங்களும் உங்களுடைய அல்லாஹ் யுத்தம் செய்யுங்கள், நாங்கள் வரமாட்டோம் என்று அந்த சமுதாயம் சொன்னது. அதைத்தான் சஹாபாக்கள் அருள்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுகிறார்கள், நாங்கள் அவ்வாறு சொல்ல மாட்டோம் நாயகமே, உங்களுடன் நாங்கள் யுத்தம் செய்வோம், அந்த எதிரிகளை நாங்கள் வெட்டி வீழ்த்துவோம் என்று சொல்லி அருமை சஹாபாக்கள் பத்ர் யுத்தத்திலே கலந்து கொள்கிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு தியாகம் சகோதரர், அப்படிப்பட்டவர்கள் தான் சஹாபாக்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள். இன்னும் நிறைய தன்னுடைய சஹாபாக்களை பற்றி அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகச் சிறப்பாக கூறியிருக்கின்றார். இன்று உலகிலே வாழுகின்ற மக்கள் தங்களுடைய மனோ இச்சைக்கு ஏற்றாற்போல் தன்னுடைய மனம் போன போக்கிலே இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகம்தான் எங்களுடைய உலகம், இதன் பிறகு எங்களுக்கு ஒரு வாழ்க்கை இல்லை என்ற அளவுக்கு இன்றைக்கு மக்களுடைய நிலைமை மாறிவிட்டது. சுபஹானல்லாஹ். அல்லாஹ் காப்பாற்றுவோம், நாங்கள் அனைவரும் மரணிக்க வேண்டும், எங்களுக்கு இதற்கு பிறகு கபருடைய வாழ்க்கை இருக்கிறது, ஆலமுல் பர்சகுடைய வாழ்க்கை இருக்கிறது, சொர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது, சிராத்தல் முஸ்தகீமை நாங்கள் கடக்க வேண்டும், அமளி திமளியிலே நாங்கள் சிக்க வேண்டும், எங்களுக்கு எவ்வளவோ எங்களுடைய மரணத்தின் பிறகுதான் உண்மையான வாழ்க்கை எங்களுக்கு இருக்கின்றது. இந்த உலகத்திலே நாங்கள் ஒரு பிரயாணம், அல்லாஹ்வுடைய சமூகத்திலே போய் சேருவதற்காக பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்று சிலர் அதை மறந்து யூதி நஸ்ராணிகளைப் போல் இந்த உலகம்தான், இந்த உலகத்தை முடித்தால் எங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை என்ற அளவிற்கு இன்று உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அருள்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தை பற்றி, நரகத்தின் வேதனைகளை பற்றி மிக அழகாக சொல்லி தந்திருக்கிறார். இன்று மக்களுக்கு நரகம் என்கின்ற வார்த்தையே நினைவில்லாதல் போல் இருக்கிறது. நாங்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் நரகத்தை பற்றி, நரகத்தினுடைய வேதனையை பற்றி நாங்கள் நரகை விட்டும் பாதுகாவல் தேடுகிறோம். அல்லாஹும் அஜிர்னாம் இனன்னார், அல்லாஹும் அஜிர்னாம் இனன்னார், அல்லாஹ் எங்களை நீ நரகத்தை விட்டும் காப்பாற்றுவாயாக என்று. அருள்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகை பற்றி மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், என்னிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்தார்கள். ஃபகுல்து, நான் அவர்களிடத்திலே கேட்டேன், யா ஜிப்ரீல் ஸிஃப்லி ஜஹன்னம்,
ஜிப்ரஹீலே எனக்கு நரகத்தை பற்றி சொல்லுங்கள் என நான் ஜிப்ரஹீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்டேன். ஆல ஜிப்ரஹீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஹலக்கன் நார், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நெருப்பை படைத்தான், அல்ஃப ஆமின், அதை 1000 ஆண்டுகள் தீமூட்டினான். நெருப்பை படைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நெருப்பை 1000 ஆண்டுகள் பற்ற வைத்தான், அது சிவப்பாகின்ற வரை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நெருப்பை படைத்து அதை 1000 ஆண்டுகள் தீமூட்டி சிவப்பாகின்ற வரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நெருப்பை ஆக்கினான், நெருப்பு மூட்டினான். சும்மா அவுகதஹா அல்ஃப ஆமின், பின்பு 1000 வருடங்கள் மீண்டும் தீமூட்டினான், ஹத்தா அபியல், அது வெள்மையாகின்ற வரை. சும்மா அவுகதஹா அல்ஃப ஆமின், பிறகு 1000 ஆண்டுகள் திருப்பி நெருப்பு மூட்டினான், ஹத்தா இஸ்வத், அது கருப்பாகின்ற வரை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நெருப்பை 3 விதமாக தீமூட்டியிருக்கிறான். முதலாவது முறையிலே 1000 ஆண்டுகள் தீமூட்டியிருக்கிறான், அந்த நெருப்பு சிவப்பாகின்ற வரை. இரண்டாவது 1000 ஆண்டுகள் அந்த நெருப்பு வெள்ளையாகின்ற வரை. மூன்றாவது 1000 ஆண்டுகள் அந்த நெருப்பு கருப்பாகின்ற வரை. பஹிய சௌதாவு கல்லைலில் முகலிம், இரவின் இருளை போன்ற கருப்பாகின்ற வரை. லா யஸ்குனு லஹபுஹா, அதனுடைய சூடு அமைதி பெறவில்லை, அமைதியாகவில்லை. வலா யத்துவஹு ஜம்ருஹா, அதனுடைய தணலும் அணையவில்லை என ஜிப்ரஹீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு நெருப்பாக இருக்கும், அல்லாஹ் தஆலா எங்களை காப்பாற்ற வேண்டும். தணல் அணையாத நெருப்பு, கருப்பு மேகத்தை போன்ற, கருப்பு இரவுகளை போன்ற நெருப்பு. அந்த நெருப்பிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை எங்களை எரிந்தால் அல்லாஹ் காப்பாற்றணும், நாங்கள் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் நரகை விட்டும் பாதுகாவல் தேட வேண்டும். ரவா அன்னல்லாஹ தஆலா அரசல ஜிப்ரஹீல இலா மாலிக் பி அன் யஅஹுத ஜுஸ்அம் மினன் நார், ஜிப்ரஹீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அனுப்புகிறான். நரகத்தின் அதிபதி ஹாசின் நார் மாலிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அனுப்புகிறான். எதற்காக? யஅஹுத ஜுஸ்அம் மினன் நார், நரக நெருப்பிலிருந்து ஒரு பகுதியை எடுப்பதற்காக. எடுத்து ஃபயுதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹத்தா யத்பஹ பிஹி தஆம், நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் உணவு சமைப்பதற்காக நரகிலே இருந்து நெருப்பு எடுத்து கொடுப்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரஹீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அனுப்புகிறார். ஃபகால மாலிக், ஜிப்ரஹீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே மாலிக் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், யா ஜிப்ரஹீல் கம் துரீது மினன்னார், கம் துரீது மினன்னார், நீங்கள் நெருப்பிலிருந்து எவ்வளவை விரும்புகிறீர்கள், எவ்வளவை நாடுகிறீர்கள். ஜிப்ரஹீல் அலைஹிஸ்ஸலாத்திலே கேட்கிறார்கள் மாலிக் அலைஹிஸ்ஸலாம், உங்களுக்கு எவ்வளவு நெருப்பு வேணும், 3000 வருடங்கள் எரிந்த நெருப்பு இருக்கிறது, உங்களுக்கு எவ்வளவு வேணும். ஜிப்ரஹீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்ல, ஃபகால ஜிப்ரஹீல் அலைஹிஸ்ஸலாம் உரீது மின்ஹா மித்தார தம்ரா, நான் அந்த நெருப்பிலே இருந்து ஒரு பேரித்தம்பளத்தினுடைய அளவை விரும்புகிறேன் என்று சொன்னார் ஜிப்ரஹீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். பெரிய ஒரு தொகை கேட்கவில்லை, பேரித்தம்பளத்தின் அளவு எனக்கு நெருப்பு வேணும், எனக்கு நெருப்பு தாருங்கள் என மாலிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே ஜிப்ரஹீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். ஃபகால மாலிக்குன், மாலிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், லவ் அஅதைதுக மிக்தார தம்ரத்தின், நான் அந்த நரக நெருப்பிலே இருந்து ஒரு பேரீத்தம் பழத்தின் அளவு நெருப்பை உங்களுக்கு நான் தந்தால், லதாபதி சமாவாத்து சபு, இந்த 7 வானங்களும் உருகிவிடும், வல் அரவுன, இன்னும் இந்த 7 பூமிகளும் உருகிவிடும், மின் ஹஜிஹா, அந்த நெருப்பினுடைய சூடிலே 7 வானங்களும் இந்த 7 பூமியும் உருகிவிடும் என மாலிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் ஜிப்ரஹீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சொல்லுகிறார்கள். நரக நெருப்பில் பேரித்தம் பழத்தினுடைய அளவில் உள்ள சூடு இந்த 7 வானங்களையும் இந்த பூமியையும் எரித்துவிடும், எப்படிப்பட்டொரு சூடாக இருக்கும், சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் நாங்கள். ஃபகால ஜிப்ரஹீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஜிப்ரஹீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார், அத்னி நிஸ்பஹா, எனக்கு அந்த பேரித்தம் பழத்தினுடைய விதையிலிருந்து அரைவாசியை தாருங்க. பேரித்தின் பழத்தின் பேரித்தும் பழம் அளவுதான் நீங்கள் தந்தீர்கள் என்றால் வானம் அழிந்துவிடும், இந்த பூமி அழிந்துவிடும் என்று சொன்னால் எனக்கு அரைவாசியை தாருங்கள் என ஜிப்ரஹீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டபோது ஃபகால மாலிக்குன், மாலிக் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், லம் அஅதைதுக மா துரீத், நீங்கள் விரும்புகின்ற பேரித்தம் பழத்தினுடைய
அரைவாசியை நான் உங்களுக்கு தந்தால் லம் தன்சில் மின சமாஇ கத்ரா, இந்த வானத்திலிருந்து ஒரு மழை துளி கூட இறங்காது. வலம் எம்புத் மினல் அரதி நபாத்தும், இந்த பூமியிலே ஒரு புட்பூண்டு முளைக்காது என்று மாலிக் அலை சலாத்து வலாம் அவர்கள் ஜிப்ராஹிம் அலை சலாத்து வலாம் இடத்திலே சொல்லுகிறார். பேரித்தம்பலத்தினுடைய அரைவாசி அளவிற்கு இந்த பூமியிலே கொண்டு வந்திருந்தால் அந்த வானத்திலே இருந்து மழை இறங்காது. இந்த பூமியிலே ஒரு புட்பூண்டு முளைக்காது அந்த நரக நெருப்பினுடைய ஷூட்டிங் காரணமாக. சும்மநாதா ஜிப்ராஹிம் அலை சலாத்து வலாம். பின்னர் ஜிப்ராஹிம் அலை சலாத்து வலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்கிறார்கள், இலாஹி கம் ஆஹுது மினன்னார், இறைவா நான் நரக நெருப்பில் இருந்து எவ்வளவு எந்த அளவு நான் எடுத்துக்கொள்வது. நான் மாலிக் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே கேட்டால் அவர்கள் இவ்வாறு சொல்கிறார்கள், நான் எந்த அளவு எடுப்பது நரக நெருப்பிலே இருந்து என்று கேட்ட பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்கிறான், கால் அல்லாஹு தஆலா குல் மிக்தார தர்ரத்தின் மின்ஹா, நீங்கள் அந்த நரக நெருப்பிலே இருந்து ஒரு அணு அளவு, நரக நெருப்பிலே இருந்து ஒரு அணு அளவு எடுத்துக்கொள்ளுங்கள். அணு என்றால் எங்களுக்கு தெரியும், கண்ணால் பார்க்க முடியாது. அணு அளவு என்பது ஒரு நம் வெற்று கண்களால் பார்க்க முடியாத ஒரு பொருள். அந்த அளவு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னவுடன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மிக்தார தர்ரா, அந்த அணு அளவு நெருப்பை எடுத்து வந்து வஹஸல சப்ஐன மர்ரத்தன் ஃபீ சப்ஐன நஹரன், அவர்கள் அந்த அணு அளவு நெருப்பையும் சாதாரணமாக இந்த உலகிற்கு கொண்டு வரவில்லை. வஹஸலஹா சப்ஐன மர்ரன், அந்த நெருப்பை 70 தரம் கழுகினார்கள். சப்ஐன நஹரன், 70 ஆறுகளில் 70 தரம் கழுகினார்கள் அந்த அணு அளவு நெருப்பு. சும்மா ஜாஅ இலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், பிறகு நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வந்தார்கள். வவலஹா அலா ஜபலி ஷாஹித், அதை ஒரு மலை உச்சியிலே வைத்தார்கள். அந்த நரக நெருப்பில் அணு அளவு எடுத்ததை 70 தரம் 70 ஆறுகளில் கழுகிய அந்த நெருப்பை ஒரு மலை உச்சியிலே வைத்தார்கள். பதாபதாலிக்கல் ஜபலு, அந்த மலை உருகிவிட்டது. சுபஹானல்லாஹ், ஒரு மலை உருகி இருக்கிறது நரக நெருப்பில், ஒரு அணு அளவு 70 தரம் கழுகிய நெருப்பில் அந்த மலையில் வைத்தவுடன் அந்த மலை உருகி இருக்கிறது. வரஜாத்தின் நாரு இலா மக்கானிகா, அந்த நெருப்பு அதனுடைய இடத்திற்கு திரும்பிவிட்டது. அணு அளவு கொண்டு வந்த நெருப்பு நரகத்திற்கு திரும்பிவிட்டது. வபகா துஹானுஹா, அந்த நெருப்பின் புகை, அந்த அணு அளவு நெருப்பின் புகை தரிப்பட்டது. ஃபில் அஹஜாரி கற்களில், ஒல் ஹதீதி இன்னும் இரும்புகளில், இலா யோமினா ஹாதா, இன்று வரை எங்களுடைய நாளிலே அந்த நெருப்பின் புகை கற்களிலும் இரும்புகளிலும் தான் தரிப்பட்டது. இன்று நாங்கள் பயன்படுத்துகின்ற நெருப்பு நரக நெருப்பல்ல, நரக நெருப்பினுடைய புகை. நாங்கள் நரக நெருப்பை தாங்க மாட்டோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை காப்பாற்றுவோம். அந்த அணு அளவு நெருப்பு மலை மீது வைத்ததற்கே மலை உருகிவிட்டது. அந்த அணு அளவு இன்று பூமியில் வைக்கப்பட்டிருந்தால் நாங்கள் எல்லாம் கருகி இருப்போம். அல்லாஹ் அர்ஹமுர் ராஹிமீன், அல்லாஹ் அருள் செய்வதற்கெல்லாம் அருள் செய்பவன், அல்லாஹ் தஆலா அவ்வாறு செய்ய மாட்டான். நாங்கள் பாடசாலையிலே படித்திருக்கிறோம், ஆதி காலத்திலே மக்கள் கற்களினால் நெருப்பு மூட்டியிருக்கிறார்கள். ஆதிவாசிகள் கற்களை உறைஞ்சி கற்களை அடித்து நெருப்பு மூட்டியிருக்கிறார்கள். அந்த நெருப்பு இன்று வரை நாங்கள் பாவிக்கின்ற நெருப்பு, அன்று அந்த நரக நெருப்பினுடைய புகை தரிப்பட்டது கற்களிலும் இரும்புகளிலும். அப்படிப்பட்ட ஒரு நெருப்பு நரக நெருப்பு சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எங்களை காப்பாற்றுவோம். இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தை பற்றி, நரகம் எவ்வாறு இருக்கும், அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கும், நரகத்தினுடைய வகைகள் என்ன என்றெல்லாம் மிக அழகாக சொல்லி தந்திருக்கிறார். வஅன் இப்னு அப்பாஸின் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال قال يؤتى بجحنم يوم القيامه من تحت الارض السابعه يؤتى بجحنم يوم القيامه, நரகத்தை மறுமை நாளிலே கொண்டு வரப்படும். எங்கிருந்து கொண்டு வரப்படும், மின் தஹத்தல் அர்லி ஷாபியாத், வேலு பூமிகளின் அடியிலிருந்து நரகத்தை கொண்டு வரப்படும். வஹவுலஹா சபஊன அல்ஃப சஃபின் மினல் மலாயிக்கத்தி, அந்த நரகத்தை சூழ 70,000 மலக்குகள் இருப்பார்கள். வலஹும் அர்பா கவாமி, அந்த நரகத்திற்கு 4 தூண்கள் இருக்கின்றன.
மா பைன குல்லு காயிமத்தைரி மசீரத அல்ஃப அல்ஃப ஆம், ஒரு தூணிற்கும் இன்னொரு தூணிற்கும் இடையில் உள்ள தூரம் ஆயிரம் ஆயிரம் வருடங்கள். ஆயிரம் ஆயிரம் வருடங்கள் என்றால் 1,000,000 வருடங்கள், ஆயிரத்தி ஆயிரத்தால் பெருக்கினால் 1,000,000 வருடங்கள். ஒரு தூணிற்கும் இன்னொரு தூணிற்கும் இடைப்பட்ட தூரம் 1,000,000 வருடங்கள். சுபஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு படைப்பு! வலஹா சலாசூன அல்ஃபு ரஸ், அந்த நரகத்திற்கு 30,000 தலைகள் இருக்கின்றன, 30,000 தலைகள் இருக்கின்றன. வபி குல்லி ரஸின் சலாசூன அல்ஃபு ஃபம், அந்த 30,000 தலைகளிலும் ஒவ்வொரு தலையிலும் 30,000 வாய்கள் இருக்கின்றன. 30,000 தலைகள் இருக்கின்றன, ஒவ்வொரு தலையிலும் 30,000 வாய்கள் இருக்கின்றன. வபி குல்லி ஃபமின் சலாசூன அல்ஃபு லிர்ஸி, ஒவ்வொரு வாயிலும் 30,000 பற்கள் இருக்கின்றன. எப்படிப்பட்ட பற்கள் அவை? குல்ல லிர்ஸின் மிஸ்ல உஹதின் சலாசீன் அல்ஃபமர், ஒவ்வொரு பற்களும் உஹது மலை போன்று 30,000 உஹது மலைகளை ஒன்றாக சேர்த்தால் எவ்வாறு இருக்குமோ அப்படிப்பட்ட பற்கள் ஒவ்வொரு பற்களும். சுபஹான, 30,000 பற்கள் இருக்கும், ஒவ்வொரு பல்லும் உஹது மலையை 30,000 தரம் சேர்த்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். பபி குல்லி ஃபமின் ஷபத்தான், ஒவ்வொரு வாயிலும் 2 உதடுகள் இருக்கும், எங்களை போன்று உதடுகள் இருக்கும். குல்ல ஷபத்தின் மித்தில தபாக்கு துன்யா, இந்த துன்யாவின் தூரத்தை போன்று ஒவ்வொரு உதடுகளுக்கும் இடையில் இருக்கின்ற தூரம் இருக்கும். இந்த வானம் பூமியின் தூரத்தை போன்று ஒவ்வொரு உதடுகளுக்கிடையிலும் தூரங்கள் இருக்கும். வஃபி குல்லி ஷபத்தின் சில்சிலத்தின் மின் ஹதீதி, ஒவ்வொரு உதடிலும் இரும்பாலான சங்கிலிகள் போடப்பட்டிருக்கும். வஃபி குல்லி சில்சிலத்தின் சபு ஊன அல்வ ஹில்கத்து, ஒவ்வொரு சங்கிலியிலும் 70,000 வளையங்கள் இருக்கும் அந்த நரகத்திலே இருக்கக்கூடிய. வயிம்சிக்கு குல்ல ஹில்கத்தின் மலாயிக்கத்தின் கசியம், அதை அதிகமான மலக்குகள் பிடித்திருப்பார்கள். அந்த சங்கிலியை அதிகமான மலக்குகள், சங்கிலின் வளையத்தை அதிகமான மலக்குகள் பிடித்திருப்பார்கள். வயுத்தாபிஹா அன் எசாரில் அரிசியே, அது அரிசின் இடது பக்கத்திற்கு அந்த நரகத்தை கொண்டு வரப்படும். சுபஹானல்லாஹ், எங்களை கற்பனை கூட செய்து பார்க்க முடியாமல் இருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு படைப்பாக இருக்கும் அந்த நரகம்! அல்லாஹு தஆலா எங்களை காப்பாற்ற வேண்டும் சகோதரர்கள். இன்னும் நரகத்தில் இருக்கக்கூடிய நாளை மறுமையிலே காவிர்களுடைய நிலைமையை பற்றி அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இதா கான யௌமுல் கியாமத்தி யகூலுல் குஃபார், நாளை மறுமையிலே காவிரியங்கள் சொல்லுவார்கள், ரப்பனா அரினல்லதீன அவல்லானா மினல் ஜின்னி வல் இன்சி நஜ்அலுஹுமா தஹத அக்தாமினா லியகூனா மினல் அஸ்ஃபலீன் என்று நாளை மறுமையிலே காவிரியங்கள் சொல்லுவார்கள். என்ன சொல்வார்கள்? ரப்பனா, எங்களுடைய இறைவா, அரினல்லதீன, அரினா எங்களுக்கு காட்டித்தா, அல்லதீன சிலரை எங்களுக்கு காட்டித்தா, யார் அவங்க? அவல்லானா எங்களை வழிகெடுத்தாங்களே, உண்மையை விட்டு எங்களை வழிகெடுத்தாங்களே, அவங்கள நீ எங்களுக்கு காட்டித்தா. எதிலிருந்து? மினல் ஜின்னி வல் இன்சி, மனிதர்களில் இருந்தும் ஜின்களில் இருந்தும் எங்களை வழிகெடுத்தார்கள் அல்லவா, அவர்களை நீ காட்டித்தா. நஜி அழுகுமா, அவ்வாறு நீ காட்டித்தந்தால் நஜி அழுகுமா, நாங்கள் அவங்க ரெண்டு பேரையும் ஆக்குவோம், ஜின்னிலிருந்தும் மனுஷன்லேருந்தும் எங்களை வழிகெடுத்த ரெண்டு பேரையும் ஆக்குவோம், தகத்த அக்குதாமினா எங்கட பாதத்துக்கு கீழே நாங்கள் ஆக்குவோம். என்ன சொல்கிறாங்க? மனிதர்களிருந்தையும் ஜின்களிலிருந்தும் எங்களை வழிகெடுத்தாக்களை ரப்பு எங்களை காட்டித்தா, நாங்கள் அவங்கள கீழே போட்டு மிதிக்க போகிறோம், இந்த பூமியில் எங்களை வழிகெடுத்தாங்களே அவங்கள நாங்கள் மிதிக்க போகிறோம், தகத்த அக்குதாமினா லிய கூனாமின் அல் அஸ்வலி, அவர்களை தாழ்ந்தவர்களில் மிக தாழ்ந்தவர்களாக ஆக்கப்போகிறோம் என்று சொல்லி நாளை காவிர்கள் மறுமையிலே சொல்லுவார்கள். அல்லாஹ் தஆலா எங்களை காப்பாற்ற வேண்டும். அதான் நாங்கள் ஒவ்வொரு தொழுகையிலே கேட்கிறோம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்திலே, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா எங்களுக்கு நீ நேரான பாதையை காட்டுவாயாக, எங்களுக்கு நீ நேரான பாதையை காட்டுவாயாக, ஸிராத்தல் லதீன அன்அம்தா அலைஹிம் கைரில் மஹ்தூபி அலைஹிம் வலல்லாலீன், நீ யார் யாருக்கு அருள் செய்தாயோ அவர்களுடைய பாதையை நீ எங்களுக்கு காட்டுவாயாக, கைரில் மஹ்தூபி அலைஹிம் உன் கோபத்திற்கு ஆளானவர்களின் பாதை அல்ல, வலல்லாலீன் வழிகட்டவர்களின் பாதையும் அல்ல,
எங்களுக்கு நீ நேரான பாதையை காட்டி தருவாயா என்று நாங்கள் ஒவ்வொரு தொழுகையிலேயே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாளை மறுமையிலே காவிர்கள் சொல்லுவார்கள், அந்த மஹ்ஷர் பெருவெளியிலே நாங்களும் நிற்போம், அவர்களும் நிற்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை இந்த நிலைமைகளிலே இருந்து எங்களை அல்லாஹ் தஆலா காப்பாற்ற வேண்டும். சகோதரர்கள், எப்படிப்பட்ட ஒரு கைசேதமாக இருக்கும் நாளை மறுமையில் நாங்கள் வழிகட்டால். அல்லாஹ் தஆலா ஒருவரை வழி கெடுக்க நினைத்தால் எத்தனை பேர் சேர்ந்தாலும் அவருக்கு வழிகாட்ட முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருத்தருக்கு வழிகாட்ட நினைத்தால் எத்தனை பேர் சேர்ந்தாலும் அவருக்கு வழி கெடுக்க முடியாது. சகோதரர்கள், இன்னும் இபிலீஸை பற்றி وقال مقاتل يولق لابليس منبر في النار நாளை மறுமையிலே இபிலீஸுக்கு ஒரு சிம்மாசனத்தை ஒரு மேடையை வைக்கப்படும். பயஜிதமி அலைஹில் குஃபார் அந்த மேடையிலே அந்த மிம்பரிலே காவிர்கள் அனைவரும் ஒன்று சேர்வார்கள். இபிலீஸுடைய சிம்மாசனத்திலே காவிர்கள் அனைவரும் ஒன்று சேர்வார்கள். ஒமன் இன்னும் சிலர் இத்தபாஹு அவனை பின்துயர்ந்தவர்கள், காவிர்களும் இபிலீஸை பின்துயர்ந்தவர்களும் ஒன்று சேர்வார்கள். சேர்ந்து பயக்கூலூன அவர்கள் சொல்வார்கள், காவிர்களும் அந்த இபிலீஸை பின்துயர்ந்தவர்களும் சொல்லுவார்கள், யாமல் ஊன் சபிக்கப்பட்டவனே அந்த அவ்லல்தனா அன் தரீகில் ஹக்கி அந்த நீ அவ்லல்தனா எங்களை வழிகெடுத்து விட்டாய் அன் தரீகில் ஹக்கி நேரான பாதையை விட்டும் நீ எங்களை வழிகெடுத்து விட்டாய் என காவிரியின்களும் இபிலீஸை பின்துயர்ந்தவர்களும் சொல்வார்கள். வக்கால ஷைத்தானு அதற்கு இபிலீஸ் என்ன தெரியுமா சொல்லுவான், இவர்கள் நீ எங்களை வழிகெடுத்து விட்டாய் என்று சொன்னவுடன் இபிலீஸ் சொல்லுவான், ஷைத்தான் சொல்லுவான், லம்மா குலியல் அம்ரு இன்னல்லாஹ வாஅதக்கும் வாஅதல் ஹக்க வாஅதுக்கும் ஃபஹ்லஃப்துக்கும் وَمَا كَانَ لِي عَلَيْكُمْ مِنْ سُلْطَانٍ إِلَّا أَنْ دَعَوْتُكُمْ فَاسْتَجَبْتُمْ لِي وَلَا تَلُومُونِي وَلُومُوا أَنْفُسَكُمْ என்று சொல்லுவான். என்ன சொல்லுவான், லம்மா குலியல் அம்ரு நாளை மறுமையிலே கேள்வி கணக்கெல்லாம் நிறைவு பெற்ற பொழுது தீர்ப்பு சொல்லப்பட்ட பொழுது இவர் சொர்க்கவாதி இவர் நரகவாதி என்று தீர்ப்பு சொல்லப்பட்ட பொழுது சொல்லுவான், லம்மா குலியல் அம்ரு தீர்ப்பு சொல்லப்பட்ட பொழுது இன்னல்லாஹ வஅதக்கும் அல்லாஹு தஆலா உங்களுக்கு வாக்களித்திருந்தான், எதை வஅதல் ஹக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நேர் வழியை நேரான பாதையை அல்லாஹு தஆலா உங்களுக்கு வாக்களித்திருந்தான். நாளை மறுமையிலே இப்படி சொல்லுவான் இவர்களை பார்த்து, வஅத்துக்கும் நானும் உங்களுக்கு வாக்களித்திருந்தேன், உங்களுக்கு நான் மாறு செய்து விட்டேன், உங்களுக்கு நானும் வாக்களித்திருந்தேன் உங்களுக்கு நான் மாறு செய்து விட்டேன், ஒமா கானலி அலைக்கும் மின் சுல்தான் உங்களில் எனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அல்லாஹு தஆலா உங்களுக்கு நேரான வழியை காட்டி தந்திருந்தான், ஏற்படுத்தி தந்திருந்தான், ஆனால் நான் உங்களை என்ன செய்தேன், உங்களுக்கு நான் மாறு செய்தேன். எப்படி இல்லா அந்த ஆவுத்துக்கும் ஃபஸ்ட் ஜபுத்தும் லீ நான் உங்களை அழைத்தேன், என்னுடைய பாதையிலே நான் உங்களை அழைத்தேன், இதுதான் சத்தியமான பாதை, இதுதான் நேரான பாதை என்று நான், இதுதான் இஸ்லாம் என்று நான் உங்களை அழைத்தேன். ஃபஸ்ட் ஜபுத்தும் லீ நீங்கள் எனக்கு பதில் சொன்னீர்கள், பலா தலூமூனி என்னை நீங்கள் பழிக்காதீர்கள், வலூமூ அம்புசக்கும் உங்களை நீங்களே பழித்துக் கொள்ளுங்கள் என்று இபிலீஸ் சொல்லுவான். இதுதான் நேரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு எது சரியான பாதை எது தவறான பாதை என்று திருக்குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்லி தந்திருக்கிறான். காலத்திற்கு காலம் நபிமார்களை அனுப்பி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறான், ரசூல்மார்களை அனுப்பி சொல்லியிருக்கிறான், உலகம் முடியும் வரை அவுலியாக்களை அனுப்பி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே காட்டி கொண்டிருக்கிறான். ஆனால் இபிலீஸ் தன்னுடைய பணியை செவ்வனே செய்து கொண்டிருக்கிறான். எப்படி எப்படியெல்லாம் வழிகெடுக்க முடியுமோ அந்த வழிகளிலெல்லாம் இபிலீஸ் இன்று மக்களை வழிகெடுத்து கொண்டிருக்கிறான். மா கானலி அலைக்கும் மின் சுல்தான் இன்லா தாவுத்துக்கும் ஃபஸ்த ஜபுத்தும் லீ வலா தலுமுனி வலுமு அம்புசக்கும் என்ன சொல்லுவான் நாளை மறுமையிலே, நான் உங்களை அழைத்தேன், இதுதான் நேரான பாதை என்று அழைத்தேன், நீங்கள் எனக்கு பதில் சொன்னீர்கள், ஃபஸ்த ஜபுத்தும் லீ எனக்கு நீங்கள் பதில் சொன்னீர்கள், வலா தலுமுனி நீங்கள் என்னை பழிக்காதீர்கள்,
வலூமு அம்புசக்கும், உங்களை நீங்களே பழித்து கொள்ளுங்கள் என்று இபிலீஸ் சொல்லுவான். இபிலீஸ் சாதாரணமானவன் அல்ல, அவன் மலக்குகளுக்கு தலைவன். இன்ன இபிலீஸ் லஈன கான ஹாஸினுல் ஜன்னத்தி அர்பஈன அல்பசன, இபிலீஸ் சொர்க்கத்திற்கு 40,000 வருடங்கள் பொறுப்பாளியாக இருந்திருக்கிறான். அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை படைத்துவிட்டு எல்லா மலக்குமாரிடமும் கூறினான், நீங்கள் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு சுஜூது செய்யுங்கள் என்று. இபிலீஸ் மட்டும் மறுத்து விட்டான். எல்லா மலக்குமாரும் சுஜூது செய்தார்கள், இபிலீஸ் மட்டும் பெருமை காரணமாக, தக்கப்பூர் பெருமை எடுத்ததன் காரணமாக, என்னால் செய்ய முடியாது, நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மண்ணால் படைக்கப்பட்டவர்கள், நான் நெருப்பு, அவர்கள் மண், என்னால் அவர்களுக்கு சுஜூது செய்ய முடியாது என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே சபதம் செய்தான். உன்னுடைய அடியார்களை நான் வழிகெடுப்பேன், நான் மலக்குமார்களுக்கெல்லாம் ஆசானாக இருந்திருக்கிறேன், நான் நெருப்பால் படைக்கப்பட்டிருக்கிறேன், உன்னுடைய அடியார்களை நான் வழிகெடுப்பேன், எல்லோரையும் வழிகெடுக்க மாட்டேன். உன்னுடைய அடியார்களில் முஹ்லிஸீன்கள், யார் இஹ்லாஸ் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை என்னால் வழிகெடுக்க முடியாது, நான் அவர்களை வழிகெடுக்க மாட்டேன், ஆனால் சிலரை நான் இந்த உலகத்திலே வழிகெடுப்பேன் என்று சொல்லி அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலாவிடத்திலே சபதம் செய்து வந்தான். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார், வாதக்கும் வாதல் ஹக்க வாத்துக்கும் ஃபஹ்தலஃப்துக்கும். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஹக்கை வாக்களித்திருந்தான், நானும் வாக்களித்திருந்தேன், நான் உங்களுக்கு மாறு செய்து விட்டேன் என்று இபிலீஸ் இங்கு அதைத்தான் நாளை மறுமேலே சொல்லுவான். இபிலீஸ் இன்ன இபிலீஸ் லஈனகான ஹாஸினுல் ஜன்னத்தி அர்பஈன அல்ஃபஸன, இபிலீஸ் சொர்க்கத்தின் அதிபதியாக, சொர்க்கத்தின் பொறுப்பாளராக 40,000 வருடங்கள் இருந்திருக்கிறான். வமால் மலாஇகத்தி சமாசி சமானீன அல்பசன், மலக்குமார்களுடன் 80,000 வருடங்கள் இருந்திருக்கிறான். மலாஇகத்தி அஷ்ரீன அல்பசன, மலக்குமார்களுக்கு 20,000 வருடங்கள் கல்வி கற்றுக் கொடுத்திருக்கிறான், பிரசங்கம் நிகழ்த்தியிருக்கிறான். இபிலீஸ் மலக்குமாருக்கு 20,000 வருடங்கள் கல்வி கற்றுக் கொடுத்திருக்கிறான். அவன் அரிசை 14 ஆண்டுகள் சுற்றியிருக்கிறான், தவாபு செய்திருக்கிறான். இபிலீஸிற்கு 7 வானங்களில் 7 பெயர்கள். வகான இஸ்முஹு ஃபி சமா இத்துன்யா லஆபித், இபிலீஸிற்கு சமா இத்துன்யா இந்த துன்யாவினுடைய வானத்திலே, நாங்கள் பார்க்கின்ற வானத்திலே அவனுடைய பெயர் அல் ஆபித், வணக்கசாலி என்ற பெயர். வஃபி ஸானியத்தி இரண்டாவது வானிலே அஸ்ஸாஹித், துறவி என்ற பெயர். வஃபி ஸாலிஸ் மூன்றாவது வானத்திலே அல் ஆரிஃப், அறிஞன் என்ற பெயர். வஃபி ராபிஆதி அல் வலியுல்லா, நான்காவது வானத்திலே வலியுல்லா என்ற பெயர். வஃபில் ஹாமிசத்தி ஐந்தாவது வானத்திலே அத் தகியு, பக்தியாளன் என்ற பெயர். வவிசாதிசதி அல் ஹாசின், பொருளாளர் என்ற பெயர். ஏழாவது வானத்திலே அவனுக்கு பொருளாளர் என்ற பெயர். ஆறாவது வானத்தில் வவிசாபியாதி அசாசீல், ஏழாவது வானத்திலே மலக்குகளின் ஆசான் என்ற பெயர். இவ்வளவு சிறப்புகள் புரிந்திருந்தவன்தான் இபிலீஸ். வபி லௌஹில் மஹஃபூதி, லௌஹில் மஹஃபூதிலே அல்லாஹு தஆலா அவனை இபிலீஸ் நிராசை ஆனவன் என்று எழுதி வைத்திருந்தான். லௌஹில் மஹஃபூதியை பார்த்துவிட்டு மலக்குமாரிடத்திலே சொல்வான், மலக்குமார்கள் கேட்பார்களாம், உங்களுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறதே இபிலீஸ் என்று சொன்ன அவன் சொல்லுவானா, அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா என்னைத்தான் எழுதியிருக்கிறான் இபிலீஸ் என்று, ஆனால் எதற்கு என்று எனக்கு தெரியாது என்று சொல்லுவான். லவுல் மஹபூதை பார்க்கின்ற அளவுக்கு அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அவனை ஆக்கி வைத்திருந்தான். அப்படிப்பட்ட இபிலீஸ் நாளை மறுமையிலே அனைவரையும் வழிகெடுத்து விட்டு சொல்லுவான், பலா தலுமுனி வலுமு அம்புசக்கும், நீங்கள் என்னை பழிக்காதீர்கள், உங்களை நீங்கள் பழித்துக் கொள்ளுங்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். எந்தெந்த வழிகளில் மக்களை வழிகெடுக்க முடியுமோ அந்தந்த வழிகளில் மக்களை வழிகெடுத்து கொண்டிருக்கிறார்கள், உலகம் முழுவதுமே செய்து கொண்டிருக்கிறார்கள்.
குர்ஆன் ஹதீஸ்களிலிருந்து ஆதாரம் காட்டுகிறார்கள். இபிலீஸ் செய்ததை, இபிலீஸ் அன்று சொன்னதை இன்று செய்து கொண்டிருக்கிறார்கள். இபிலீஸ் எவ்வாறு செய்வான், நான் இபிலீஸ் வந்திருக்கிறோம் அங்கே வழிகெடுப்போம் என்று அவரும் இபிலீஸ் இல்லை. எவ்வாறு ஒவ்வொருவரையும் வழிகெடுக்க முடியும், இவ்வளவு சிறப்புகள் பொருந்தியவனுக்கு, 20,000 வருடங்கள் மலக்குமாருக்கு படித்து கொடுத்தவனுக்கு குர்ஆன் ஹதீஸில் இருந்து ஆதாரம் காட்டுவது ஒரு ஆச்சரியமான விஷயம் அல்ல. இன்று வழிகெடுக்கின்றவர்கள் மக்களை குர்ஆன் ஹதீஸில் இருந்தான் ஆதாரம் காட்டுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், பின்னொரு காலத்திலே ஒரு கூட்டம் வரும், அவர்கள் பல புது புது கருத்துக்களை உங்களுக்கு சொல்லுவார்கள், அந்த கருத்துக்களை நீங்கள் உங்களுடைய முன்னோர்களிடமிருந்து கேட்டிருக்கவே மாட்டீர்கள். உங்களுடைய தந்தை சொல்லியிருக்க மாட்டார், தந்தையுடைய தந்தை சொல்லியிருக்க மாட்டார், அவருடைய தந்தை சொல்லியிருக்க மாட்டார். அவ்வாறான புது புது கருத்துக்களை அவர்கள் சொல்லுவார்கள். அவர்கள் தான் வாரிசு ஷைத்தான், ஷைத்தானுடைய வாரிசுகள். அவர்கள் பக்கம் நீங்கள் தலை வைத்து கூட படுத்துக் கொள்ளாதீர்கள், அவருடைய கதையை கூட நீங்கள் கேட்காதீர்கள் என்று கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிவிட்டார். தீர்க்கதரிசி அல்லவா அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்து விட்டு சென்று விட்டார்கள். பின்னொரு காலத்திலே ஒரு கூட்டம் வரும், இவ்வாறு மக்களை குழப்புவார்கள் என்று அன்றே சொல்லிவிட்டார்கள். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அந்த கூட்டத்தை விட்டும், இந்த இபிலீஸுடைய வழிகடுப்பை விட்டும் எங்களை பாதுகாக்க வேண்டும். இன்னும் சொல்கிறார், ஹுக்கு அன் பஅலி அஹலில் இல்மி அன்னஹு கால் தரகாத்து ஜஹன்னம சபஉன், நரகத்திற்கு 7 தட்டுகள் இருக்கின்றன. அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தை 8 சுவர்க்கமாக படைத்து வைத்திருக்கிறார். அதே போல் நரகத்திலே 7 தட்டுக்களாக நரகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். ஒவ்வொரு தட்டிலும் ஒவ்வொரு விசேஷம். நரகத்திலே ஊலாஹ அஸ்ஸாயிர், முதலாவது நரகத்தின் தட்டுக்கு பெயர் அஸ்ஸாயிர், சாயிரங்கிற நரகம் முதலாவது நரகம். இதில் யார் இருப்பாங்க, இன்ஜிலுகள் முகதீபூன், பொய் சொல்கிறாக்கள்லாம் இதில் இருப்பாங்க. யார் யாரெல்லாம் பொய் சொல்கிறாளோ அவெல்லாம் இங்கே இருப்பாங்க. நாளைக்கு மறுமையில் அஸ்ஸாயிர் என்கிற ஒரு நரகில் இருப்பாங்க. சிலாக்கள் பொய்யை நினைச்சு சொல்கிறேன், சிலாக்கள் பொய் வாய் துறந்தாலே பொய் சொல்கிறேன். நம்மள சமூகத்தில் இருக்கிறாங்க, பொய் தான் சிலாக்கள்ற வாழ்த்து. நாளை மறுமையிலே அவர்கள் அஸ்ஸாயிர் என்கிற நரகத்தை பயந்து போகணும், பொய் சொல்கிறாங்க. அந்த பொய்யை நாம் என்ன செஞ்சிடணும், நவுது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹு தஆலா எங்களை பாதுகாக்க வேண்டும். அஸ்ஸாயிர் என்கிற நரகத்தில் இருப்பாங்க. வமின் சாஇரிஹா, ஏனையோரும் இருப்பாங்க, பொய் சொல்கிறார்கள், களவெடுக்கிறார்கள், மிச்சம் மிச்ச தீய வேலை செய்கிறார்கள், அதோட சேர்ந்த வேலை செய்கிறார்கள் எல்லாம் அஸ்ஸாயிர் என்கிற நரகத்தில் நாளைக்கு இருப்பாங்க. ரெண்டாவது வஸ்ஸானியத்து தரகத்து லல்லா, ரெண்டாவது நரகத்திற பேர் தரகத்து லல்லா. இதில் யார் இருப்பாங்க, லிதாரிக்கு ஜக்காத், ஜக்காத்து கொடுக்காமல் இருக்கிறாங்க, ஜக்காத்து கொடுக்காதாக்கள் இங்கே இருப்பாங்க. ரெண்டாவது தரகத்து லல்லா, லல்லாங்கிற நரகத்தில் இருப்பாங்க. ஜக்காத்தை பதுக்கி வைக்கிறார்கள், பல்வேறு சொத்தை கொடுக்காதாக்கள், இஸ்லாம் சொல்கிற ஜக்காத்தை கொடுக்காதாக்கள் இங்கே இருப்பாங்க, நாளைக்கு அந்த நரகத்தில் இருப்பாங்க. வஸ்தாலி சத்து, மூன்றாவது சக்கர், சக்கரங்கிற நரகம். இது யாருக்கு, தொழாத ஆக்களுக்கு. தொழாத ஆக்கள் நாளைக்கு சக்கர்ங்கிற நரகத்தில் இருப்பாங்க. அடுத்தது ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்காதாக்கள், ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்காதாக்கள், தொழாத ஆக்கள் எல்லாம் நாளைக்கு சக்கரங்கிற நரகத்தில் இருப்பாங்க. அதே போல் சாப்பாடு கொடுக்குறாங்க தடுக்கிறாக்களே இருப்பாங்க. ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறத தடுக்கிறார்கள், சாப்பாடு கொடுக்க போப்படா என்று சொல்கிறாங்களா, நாளைக்கு சக்கர் என்கிற நரகத்தில் இருப்பாங்க. வர்ராபிஹத்து அல் ஜஹீமு, நாலாவது நரகம் ஜஹீம் என்கிற நாலாவது நரகத்தில் பேர் ஜஹீம். இது யாருக்கு அவனி படைக்கப்பட்டது, ஹுலிகத்தில் தாபி அல் ஹவா, தன்னுடைய மனோ இச்சையின்படி வாழ்பவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஜஹீம் என்கிற நரகத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறார். தன்னுடைய மனம் சொல்லுகின்றபடி, தன்னுடைய மனோ இச்சைக்கு வழிபட்டு நடக்கின்றவர்கள் நாளை ஜஹீம் என்கிற நரகத்திலே இருப்பார். ஒல் ஹாமிசத்து, ஐந்தாவது நரகம், நரகத்தினுடைய தட்டுகளில் ஐந்தாவது தட்டு ஜஹன்னம், ஐந்தாவது தட்டில் பேர் ஜஹன்னம். இந்த ஜஹன்னத்தில் யார் இருப்பாங்க, ஒல் ஹாமிசத்து ஜஹன்னம், கால் அல்லாஹு தஆலா வ இன் ஜஹன்னம் லமௌஈதுஹும் அஜ்மாயின். வஸ்ஸாதிதத்து, ஆறாவது அல் ஹாவியா, ஹாவியாங்கிற நரகம் ஆறாவது.
ஏழாவது வஸ்ஸாபித் அல் ஹுத்தாமா, ஏழாவது நரகம் ஹுத்தாமாங்கிற நரகம். ஹுலிகத்திலின் நம்மாமீன், இந்த நரகம் வந்துட்டு கோல் சொல்றாக்களுக்கு அவனே அல்லாஹு தாலா படைச்சு வச்சிருக்கான். மிகவும் மோசமான ஒரு வேலை கோல் சொல்றது. ஒருத்தனை இன்னொருத்தன்ட்ட போய் கோல் சொல்லி கொடுக்குறது, சண்டை உண்டு பண்ணுறது ரெண்டு பேருக்கு இடையில். இப்படி கோல் சொல்லி திரிகிற ஆக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளைக்கு ஹுத்தாமாங்கிற நரகத்தை அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், லா தத்குல் ஜன்னத்த நம்மாம், கோல் சொல்லுவன் சொர்க்கம் நுழைய மாட்டான் என கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று சொல்லியிருக்கிறார்கள். மிகவும் மோசமான ஒரு வேலை கோல் சொல்றது, இன்னொருவருக்கு இடையில சண்டையை உண்டு பண்றது. இது ஷைத்தானுடைய வேலை. இரு சாராருக்கிடையிலே சண்டையை உண்டு பண்ணுவது, அவர் இப்படி சொன்னார், உங்களை பற்றி இவர் இப்படி சொன்னார் என்று சொல்லி சண்டையை உண்டு பண்ணுறது ஷைத்தானுடைய வேல். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நரகங்களை விட்டும் எங்களை பாதுகாக்க வேண்டும் சகோதரர்கள். قال ابو ஹுரைரத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குன்னா மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகிறார்கள், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அமர்ந்திருந்தோம். பசமியானா சௌத்தன் மால் ஹைபத்தி வசித்தத்தி, நாங்கள் பயங்கரத்துடனும் கடுமையுடனும் ஒரு சப்தத்தை கேட்டோம். நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்ற பொழுது ஒரு பயங்கரமான கடுமையான ஒரு சத்தத்தை கேட்டோம். வகால அலிஹி ஸலாத்து வஸ்ஸலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அததரூன மஹாதா, இது என்ன சத்தம் தெரியுமா என்று சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குல்னா, நாங்கள் சொன்னோம், அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலும் தான் அறிவார்கள் என்று சொன்னோம். கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹாதா ஹஜாரும், இது ஒரு கல், உருசில ஃபி ஜஹன்னம முன்து சபஈன ஆமன், இந்த கல் 70,000 ஆண்டுகளுக்கு முன்னால், 70 ஆண்டுகளுக்கு முன்னால் நரகிலே இருந்து அனுப்பப்பட்டது. இந்த சத்தத்துடன் வருகின்ற கல் 70 ஆண்டுகளுக்கு முன்னால் நரகிலே இருந்து அனுப்பப்பட்டது. ஒல் ஆன இந்தஹா, இப்பொழுதுதான் அது முடிவடைகிறது, இலா கரிஹா, அதனுடைய ஆழத்திலே என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 70 ஆண்டுகளுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட கல் இப்பொழுதுதான் முடிவடைகின்றது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களுக்கு சொல்லுகிறார்கள். எப்படி ஆழமாக இருக்கும் அந்த நரகம்! சுபஹானல்லாஹ், எங்கள் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாமல் இருக்கிறது. அல்லாஹு தஆலா எங்களை காப்பாற்ற வந்தது. வா நபி தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال قال عليه الصلاه والسلام يلقى على اهل النار الجوع, நரக வாசிகளுக்கு பசியை ஏற்படுத்தப்படும். இந்த உலகில் எங்களுக்கு பசிப்பது போன்று, பசி ஏற்படுவது போன்று நரகவாசிகளுக்கு பசி ஏற்படுத்தப்படும். வயஸ்தகீசூன பித்தாமி, அவர்கள் உணவை கொண்டு உதவி தேடுவார்கள். பசி வந்தவுடன் உணவு தேடி திரிவார்கள், உணவு தேடுவார்கள். வயுத்தூன சக்கூம, அவர்களுக்கு உணவாக கள்ளி முல்லை வழங்கப்படும். நரகவாசிகளின் சாப்பாடு, அவர்கள் பசி எடுத்தவுடன் உணவு தேடியவுடன் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற சாப்பாடு சக்கூம், கள்ளி முல்லை அவர்களுக்கு வழங்கப்படும். எப்படிப்பட்ட ஒரு உணவாக இருக்கும், எவ்வளவு சுவையாக இருக்கும் அந்த உணவு சாப்பிடுகின்ற பொழுது! கள்ளி முல்லை நாங்கள் கண்டிருக்கின்றோம், நிறைய முட்கள் நிறைந்த ஒரு செடி அந்த முள். அந்த முல்லை நாளை நரகவாதிகளுக்கு சாப்பாடாக, தாம் உணவாக நாளைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பான். அல்லாஹ் தஆலா எங்களை அந்த உணவிலிருந்து, இந்த நரகிலிருந்தும் எங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை காப்பாற்ற வேண்டும். நாங்கள் அல்லாஹ் தஆலாவுக்கு பொருத்தமான அடியார்களாக இந்த உலகிலே நாங்கள் வாழ வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை எடுக்க நடக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறானோ, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எதை ஏவி இருக்கிறார்களோ அந்த வழியிலே நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். எதை தடுத்திருக்கிறார்களோ அதை நாங்கள் தடுக்க வேண்டும். நாளை மறுமையிலே நாங்கள் நரகவாதி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீர்ப்பு செய்தால் அந்த தீர்ப்பை யாராலுமே மாற்ற முடியாது. அல்லாஹ்வுடைய சபையிலே யார் நீதி கேட்க முடியாது? அங்கே அவன்தான் அரசன், ஜப்பார், முத்தகப்பிர், பெருமைக்குரியவன், அடக்கி ஆள்பவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவன் மட்டும். நாளை அல்லாஹ் எங்களை நரகவாதினி,
நரகிக்கு செல் என்று எங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை நரகவாதி என்று தீர்ப்பளித்தால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் எங்களை. நாளை இந்த நரகிலே நாங்கள் கிடந்து மிகவும் வேதனைப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். கள்ளி முள் எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாப்பாடகத்தல். ஆகவே சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹு தஆலாவிற்கு பொருத்தமான அடியார்களாக இந்த உலகிலே நாங்கள் வாழ வேண்டும். இன்னும் இன்று வாழ்கின்ற மக்கள் மரணத்தை பற்றிய பயமில்லாதவர்களாக, கபருனுடைய வேதனைகள் கபுர் வாழ்க்கை பற்றிய பயமில்லாதவர்களாக இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபருனுடைய வேதனைகளை பற்றி, கபரை பற்றி மிக அழகாக எங்களுக்கு சொல்லித்தந்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது அன் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார், இன்னஹு இதா இன்னஹு கான இதா மர்ர அலா கபரி வக்கஃப இபுக்கி யபுல்லு லிஹயத்தஹு. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு கபரின் வழியால் நடந்தார்கள் என்றால் அவருடைய தாடி நனைகின்ற அளவிற்கு அழுவார்களா? ஃபக்கீல லஹு, அவர்களிடத்திலே கேட்கப்பட்ட பொழுது, ஏன் நாயமே நீங்கள் கபர்களுக்கு அருகில் சென்று தாடி நனைகின்றவரை அழுகிறீர்கள் என்று கேட்கப்பட்ட பொழுது அவர் சொன்னார்கள், யா அமீரல் முஃமினீன் தத்குருல் ஜன்னத்தை ஒன்னார், நீங்கள் சொர்க்கத்தை பற்றி சொல்கிறீர்கள், நரகத்தை பற்றி சொல்கிறீர்கள், அஹ்வாலுல் கியாமா கியாமத்தினுடைய நிலைமைகளை பற்றி சொல்கிறீர்கள், அதனுடைய அமளி திமல்களை பற்றி சொல்கிறீர்கள், அங்கே நடக்கின்ற விடயங்களை பற்றி சொல்கிறீர்கள், வலாத்து பிக்கி நீங்கள் அழுவதில்லை. நரகத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது அழுவதில்லை, மோசர் பொருளில் நடக்கின்ற நிகழ்ச்சிகளை பற்றி சொல்லும் போது அழுவதில்லை. வதத்குருல் கபர ஃபதபிக்கி, நீங்கள் கபரை பற்றி சொல்லப்பட்டால், நீங்கள் கபரை பற்றி சொன்னால் ஃபதபிக்கி நீங்கள் அழுகிறீர்கள், ஏன் நாயகமே என்று கேட்டாள். ஃபகால உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், காலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அல் கபரு அவ்வலு மன்சிலும் மின் மனாசிலில் ஆஹரா, கபரு என்பது மறுமையினுடைய வீடுகளில் நின்றும் முதலாவது வீடு, வ ஆஹுரு மன்சிலும் மின் மனாசிலி துன்யா, இந்த உலகத்தின் வீடுகளில் இருந்தும் கடைசி வீடு. ஃபமன் நஜா மின்ஹு, எவனொருவன் அந்த கபரிலே வெற்றி பெற்றானோ, அந்த கபருடைய வேதனைகளை விட்டும் அந்த கபருடைய வேதனைகளை விட்டு யார் வெற்றி பெற்றானோ, ஃபமா பாதஹு ஐசரு, அதன் பிறகு உள்ளது அவனுக்கு இலேசி. யார் கபருடைய வேதனையை விட்டும் கபரை விட்டும் கபரை விட்டும் வெற்றி பெற்றானோ அதன் பிறகு உள்ளது அவனுக்கு இலேசி. வ இல்லம் எஞ்சு மின்ஹு, எவனொருவன் அதில் இருந்து வெற்றி பெறவில்லையோ, அந்த கபரிலே இருந்து அவன் தப்பிக்கவில்லையோ, ஃபமா பாதஹு அஷத்து, அதன் பிறகு அவனுக்கு நடக்கின்ற விடயங்கள் மிக கடுமையாக இருக்கும். இங்குந்து பின்னாரி மான்நாஸ், நான் நரகிலே இருந்தால், இங்குந்து பின்னாரி நான் நரகிலே இருந்தால், மான்நாஸ் மனிதர்களுடன் இருப்பேன். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகிறார்கள், சொர்க்கத்தை கொண்டு சுபச்செய்தி சொல்லப்பட்டவர்களில் 10 சஹாபாக்களில் ஒருவர், இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் 3வது ஹலீஃபா, ஜுன்னூரைன் என்ற சிறப்பு பெயர் பெற்றவர்கள், ஜாமிஉல் குர்ஆன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகிறார்கள், இங்குந்து பின்னாரி மான்நாஸ், நான் நரகிலே இருந்தால் மனிதர்களுடன் இருப்பேன். ஒய் குந்து ஃபில் கியாமத்தி மான்நாஸ், நான் கியாமத்திலே இருந்தால் மஹ்ஷர் பெருவிழிலே இருந்தால் நான் மனிதர்களுடன் இருப்பேன். வஇன் குந்து ஃபில் கபரி, நான் கபரிலே இருந்தால் லம் யகுன் மாஇ அஹதுன், என்னுடன் எவருமே இல்லை. நான் நரகிலே இருந்தால் மனிதர்களுடன் இருப்பேன், கியாமத்திலே இருந்தால் நான் மனிதர்களுடன் இருப்பேன். வஇன் குந்து ஃபில் கபரி லம் யகுன் மாஇ அஹதுன், நான் கபரிலே இருந்தால் என்னுடன் எவரும் இல்லை. பலிதாலிக் அபுக்கி, இதனால் தான் நான் அழுகிறேன் என்று உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வார்களா? நாங்கள் எந்த அளவுக்கு கபரை பற்றி சிந்திக்க வேண்டும், கபருடைய வேதனையை பற்றி, கபரை பற்றி நாங்கள் எந்த அளவு சிந்திக்க வேண்டும்? உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் தன்னுடைய தாடி நனைகின்ற அளவு அழுதிருக்கிறார்கள் என்றார், எங்களுக்கு கபரை பற்றிய சிந்தனையே கிடையாது. இந்த உலகத்திலே இந்த உலகம் மட்டும்தான் நமக்கு சொந்தம் என்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் ஒரு விளை நிலம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை இந்த உலகத்திலே பதப்படுத்துகிறான். கொல்லன் இரும்பை நெருப்பிலே போட்டு பதப்படுத்துவது போன்று
அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா இந்த உலகிலே இன்சானை பதப்படுத்துகின்றார். ஏன்? அவனுடைய சமூகத்திற்கு தகுதியானவரா என்று பார்ப்பதற்கு, அந்த சொர்க்கத்திற்கு தகுதியானவராக ஆக்குவதற்கு அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே இன்சானை பதப்படுத்துகிறான். கஷ்டங்கள் சோதனைகளை கொடுத்து அல்லாஹ் தஆலா இந்த மனிதனில் உள்ள வளைவுகளை, இந்த மனிதனில் உள்ள குணங்களை மாற்றி பதப்படுத்துகிறான். ஆனால் இன்று மக்களோ கபருடைய வேதனை, கபரை பற்றி ஒரு எண்ணமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரை விட்டும், கபருடைய வேதனையை விட்டும் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். வன் அனஸின் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கால் கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா உலிய ஃபி கப்ரிஹி வ தவல்லா அன்ஹு அஸ்ஹாபுஹு அன்னஹு லயஸ்மஉ கர்அ நிஆலிஹி. ஒரு மையத்தை கபரிலே வைக்கப்பட்டால் அதன் பிறகு அதை வைத்தவர்கள் சென்று விட்டால், சென்று செல்லுகின்ற பொழுது லயஸ்மஉ கர்அ நிஆலிஹிம், அந்த மையத்து அவர்களுடைய செரிப்பின் ஓசையை கேட்கிறது என்று கண்வன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். நாங்கள் இன்று மையத்துகள் அடக்குகின்ற இடங்களுக்கு செல்லுகின்றோம். மையத்தை அடக்கிவிட்டு நாங்கள் வருகின்ற பொழுது எங்களுடைய செரிப்பின் ஓசையை அந்த மையத்து கேட்குகின்றது. அதன் பிறகு அத்தாகு மலக்கான், இரண்டு மலக்குகள் வருவார்கள். வயுக்குதானிகி, அவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த கபரில் இருக்கிற மையத்தை எழுப்பி இரிப்பாட்டுவாங்க. இரிப்பாட்டி பயக்கூலானி, அவங்க இந்த ரெண்டு பேரும் கேட்பாங்க, மா குந்த தக்கூலு பி ஹாதர் ரஜுலி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கபரிலே காட்டி இந்த மனிதரை பற்றி நீ என்ன சொல்லுகிறாய்? கபரிலே முதலாவது கேட்கப்படுகின்ற கேள்வி, முன்கர் நக்கீர் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து கபரில் இருக்கிற அடியாரை பற்றி, அடியாரை எழுப்பி வைத்து அவரிடத்திலே முதலாவது கேட்பார்கள், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டி, மா தக்கூல் தக்கூலு ஃபீ ஹாதர் ரஜுலி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நீ என்ன சொல்லுகிறாய் என்று கேட்கின்ற பொழுது, அம்மல் முஃமின், முஃமின் சொல்லுவார், வயக்கூலு அஷ்ஹது அன்னஹு அப்துல்லாஹி வ ரசூலு, முஃமினாக இருந்தால் என்ன சொல்லுவார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஹப்பத்து வைத்தவராக இருந்தால் என்ன சொல்லுவார், அவங்கள விரும்பினவராக இருந்தால் என்ன சொல்லுவார், அவங்களோட மீலாது விழாவை கொண்டாடினவராக இருந்தால் என்ன சொல்லுவார், அஷ்ஹது அன்னஹு அப்துல்லாஹி வ ரசூலு, இவர்கள் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அடிமையும் அவருடைய ரசூலும் என்று சொல்லுவார். வயக்கூலு லஹு, அவருக்கு சொல்லப்படும், உன்ஊர் இலா மக்அதிக மினன் நார், நரகத்தில் அவங்களோட சீட்டை பாருங்க, நரகத்தில் அவங்களோட இடத்தை பாருங்க என்று அவருக்கு சொல்லப்படும். கது அபதலகல்லாஹு பிஹி மக்அதம் மினல் ஜன்னா, நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி சொன்ன உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை சொர்க்கத்துக்கு மாற்றிட்டான், உங்களுடைய சீட்டை சொர்க்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாற்றிட்டான். வயுராஹுமா ஜமீஅன், அவர் ரெண்டையும் பார்ப்பார், நரகத்தில் அவருடைய இடத்தையும் சொர்க்கத்தில் அவருடைய இடத்தையும் அந்த மனிதர் பார்ப்பார். வ அம்மல் முனாஃபிக்கு வல் காஃபிர், முனாஃபிக்கும் காஃபிரும் என்ன சொல்லுவாங்க, ஒரு முனாஃபிக் அடக்கப்பட்டுட்டார், ஒரு காஃபிரும் அடக்கப்பட்டுட்டார். அந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி இவங்களை பற்றி என்ன சொல்கிறா என்று சொல்லப்பட்டா காஃபிரும் முனாஃபிக்கும் என்ன சொல்லுவார், பயுக்காலு லஹு, ரெண்டு பேரும் சொல்லுவா, மா குந்து தக்கூலு பி ஹாதர் ரஜுலி, அவருக்கு மா குந்து தக்கூலு பி ஹாதர் ரஜுலி, இந்த மனிதரை பற்றி நீ என்னப்பா சொல்கிறா என்று கேட்கப்பட்டா அவர் ரெண்டு பேரும் சொல்லுவாக, பயக்கூலு லா அதிரி, எனக்கு தெரியாது, ஹா ஹா லா அதிரி, எனக்கு தெரியாதே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கேட்டு சொல்லுவார்கள், லா அதிரி, எனக்கு தெரியாது, குந்து நான் இருந்தேன், அக்கூலு சொல்லுபவனா, மா யக்கூலுன் நாசு, மனிதர்கள் சொல்வது போல் நான் சொல்லி கொண்டிருந்தேன், மனுஷன் என்ன சொன்னாங்க உலகத்தில் எல்லாரும் அதே மாதிரி நான் சொல்லிட்டு இருந்தேன் என்று முனாஃபிக்கும் காஃபிரும் சொல்லுவார். ரசூலுல்லா வந்தாங்க, 40 வயசில் நபித்துவம் கிடச்சிச்சு, மதினாவில் வாழ்ந்தாங்க, 63 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க, என்ன மனிதர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க, நானும் அதை போலேயே சொல்லிட்டு இருந்தேன் என்று சொல்லுவார் காஃபிரும் முனாஃபிக்கும். பயக்கூலு பயு காலுலகம், அவங்க ரெண்டு பேருக்கும் சொல்லப்படும், லா தரைத்த ஒல தலைத்த, நீங்கள் அவங்கள பற்றி தேடி அறியவும் இல்லை, அவங்கள பற்றி நீங்கள் ஓதவும் இல்லை என்று சொல்லி போட்டு அவங்களுக்கு ஒரு தண்டனை ஒன்று வழங்கப்படும். இப்போ கபருடைய வேதனை, கபரில் முதலாவது ஒரு தண்டனை ஒன்று வழங்கப்படும், வேதனை அவங்களுக்கு தொடங்கப்படும்.
அவங்களுக்கு இரும்பாலான ஒரு சுத்தியலால் அடிக்கப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தெரியாது என்று சொன்னவங்களுக்கு இரும்பாலான ஒரு சுத்தியலால் அடிக்கப்படும். லர்பத்தன் ஒரு அடி அடிக்கப்படும், இரும்பாலான ஒரு சுத்தியல் ஒரு அடி தான் அடிக்கப்படும். வயசீஹு சையஹத்தன் அவங்க ஒரு பெரிய ஒரு சத்தம் ஒன்று போடுவாங்க, அந்த கபரில் இருந்து பாரி ஒரு சத்தம் ஒன்று விடுவார்கள். யஸ்மஹுமா மஞ்சலி அவங்களோட சத்தத்தை அவங்கள தொடர்ந்து வாராக்கள் எல்லாம் கேட்பாங்க, அந்த பூமியில் இருக்கிற எல்லாரும் கேட்பாங்க. கைர சக்கலையும் மனுஷனையும் ஜின்னையும் தவிர இந்த உலகில் இருக்கின்ற அனைத்து வஸ்துக்களும் அவர்கள் கபரிலே போடுகின்ற சப்தத்தை கேட்பார்கள். இது கபரிலே செய்யப்படுகின்ற ஒரு வேதனை. நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உரிய முறைப்படி நாங்கள் விளங்க வேண்டும், அவர்கள் மீது அதிகமாக அன்பு செலுத்த வேண்டும், அதிகமாக சலவாத்துக்களை நாங்கள் சொல்ல வேண்டும். அவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாங்களை நரகை விட்டு கபருடைய வேதனையை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாங்களை காப்பாற்றி நல்லோர்கள் கூட்டத்திலே அல்லாஹ் எங்களை சேர்ப்பானாக. அமீன் அமீன் ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مجده وفنا يا كريم يا رحيم يا رحمن يا الله.